ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப அழகான ஒரு ஹேண்ட் டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு பாருங்கள், நான் லைனிங் கிளாத்தை நாலாக மடித்து போட்டிருக்கேன். ரெண்டு கைக்கும் சேர்த்து நாலு பீஸுங்க. இப்போது இந்த அளவு ப்ளவுஸ் தான் நமக்கு அளவுக்கு எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு தையலுக்கு ஒரு ஹாஃப் இன்ச் விட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதுக்கு அப்புறமா கையில் எந்தவித சுருக்கமும் இல்லாமல் கரெக்டாக நம்ம அளவு ப்ளவுஸை மேலே போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா அந்த ஸ்டிச்சிங்லேருந்து கால் இன்ச் மேலே விட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை கரெக்டாக வளைவாக எடுத்துகிட்டு வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதாங்க நமக்கு கையோட ஷேப்பு. நான் சைடில் அளவு மார்க் பண்ண மறந்துட்டேன், அதையும் இப்போ மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கரெக்டான அளவை நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு 1.5 இன்ச் தையலுக்கு விட்டு அதையும் மார்க் பண்ணிக்கிறேன். கையோட முன்பகுதிக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. இது வந்து முன்பகுதியோட அளவு. ஃபஸ்ட்டு வெளி சைடு இருக்கு இல்லைங்களா, இந்த அளவுக்கு நம்ம நாலு பீஸையும் சேர்த்து கட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக உள்ளே இருக்கக்கூடிய அளவுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பீஸை மட்டும் எடுத்து கட் பண்ண போகிறோங்க. அதாவது அது வந்து முன்பகுதிக்கு வரக்கூடியது. இப்போ இந்த ரெண்டு பீஸுக்கு மட்டும் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணும்போது நமக்கு சுருக்கம் இல்லாமல் வரும், அதுக்காக தான். அடுத்ததாக டிசைனுக்காக கையோட கீழ் பார்ட்லேருந்து ஒரு 1 இன்ச்சும் சைடில் ஒரு 1 இன்ச்சு கேப்பு விட்டு இந்த மாதிரி நல்லா கர்வாக வர அளவுக்கு நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வளைவாக வரணுங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த குட்டி பீஸ் இதில் நம்ம கரெக்டான அளவு வெட்ட போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி அதுவும் ரொம்ப வளைவாக வர அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி டிசைன் வரும். அந்த சின்ன குட்டி பீஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நம்ம கேன்வாஷ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு பாருங்கள், நான் குட்டியாக ஒரு கேன்வாஷை நாலாக மடித்து போட்டுக்கிறேன். அந்த கிளாத்தையும் ரெண்டாக மடித்து வச்சு இந்த மாதிரி கரெக்டாக அளவு மார்க் பண்ண போகிறோம். அந்த வளைவாக இருக்கு இல்லைங்களா, அது வந்து கிளாத்தில் என்ன அளவு இருக்கோ அதே அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. சைடில் மட்டும் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா சைடில் நமக்கு தையலுக்கு போகும், அதுக்காக தான். இப்போது இதை வந்து நம்ம ஒரு கிளாத்தில் வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் அந்த லைனிங் கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி மெயின் பீஸையும் கைக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது லைனிங் கிளாத்தையும் அந்த ப்ளவுஸ் கிளாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். நம்ம எதையும் திருப்பலாம் வேணாங்க, கரெக்டாக நம்ம எப்பவும் போல் லைனிங் பீஸ் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த வளைவெல்லாம் வரும்போது கரெக்டாக பார்த்து தையல் போடுங்க. அப்போ தான் நமக்கு கொஞ்சம் கூட அந்த ஷேப் மாறாமல் இருக்கும். தையல் போட்டதுக்கு அப்புறமா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், ரெண்டு கைக்கும் நம்ம கிளாத்தெல்லாம் ஜாயின் பண்ணி கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக இதுக்கு நம்ம டிசைன் பண்ண போகிறோங்க. அதுக்கு ரெட் கலரில் நான் 1.5 இன்ச் அளவுக்கு கிராஸ் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு இந்த மாதிரி மடித்து வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ இதை அந்த கையில் வச்சு நம்ம பைப்பிங் பண்ணிக்கலாங்க. கரெக்டாக 1/2 இன்ச் கேப் விட்டு தையல் போட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக விட வேண்டாம், கரெக்டாக 1/2 இன்ச் விட்டால் போதும். கரெக்டாக அந்த வளைவுகள் எல்லாம் மார்க் பண்ண மாதிரியே நீட்டாக தையல் போடுங்க. அப்போ தான் அந்த ஷேப் மாறாமல் இருக்கும். தையல் போட்டதுக்கு அப்புறமா அங்கங்கே லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாங்க. அப்போ தான் நமக்கு திருப்பும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வரும். இப்போ இதை நல்லா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா கரெக்டாக மடித்து வச்சு நம்ம பைப்பிங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்தளவுக்கு பெருசாக வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. ஆனால் கைக்கு ரொம்ப மெலிசாக பைப்பிங் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டுட்டு ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம்.
அவ்வளோதான் பாருங்கள், நமக்கு ரொம்ப நீட்டாக பைப்பிங் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி ரெண்டு கைக்குமே நம்ம பைப்பிங் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு நம்ம டிசைன் பண்ணுறதுக்காக அதே ப்ளவுஸ் கிளாத்லேயே ஒரு 1 இன்ச் அளவுக்கு கிராஸ் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அதை 1/2 இன்ச் கேப் விட்டு மடித்து வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். இது நம்ம திருப்ப தான் போகிறோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் கேப்லேயே ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை திருப்புறதுக்கு நம்ம வேறு எதுவும் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. சேஃப்டி பின் இருந்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக இதை நம்ம திருப்பி எடுத்துடலாம். பாருங்கள் ரொம்ப அழகாக திருப்பியாச்சு. அடுத்ததாக நான் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு கேன்வாஷ் அயன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அது மேலே இந்த மாதிரி கிராஸாக வச்சு நம்ம தையல் போட்டுக்க போகிறோம். நீங்கள் எந்தளவுக்கு பெருசாக எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா பீஸோட எண்ணிக்கை அதிகமாக வருங்க. நான் கரெக்டாக 3 லைன் வரா மாதிரி தையல் போட்டுக்க போகிறேன். ரெண்டு பீஸ்லேயுமே இதே மாதிரி கிராஸில் வச்சு தையல் போட்டுக்கலாம். அதாவது நம்ம தையல் போடுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் வர மாதிரி இருக்கணும். அப்போ தான் கையில் வைக்கும்போது நமக்கு ஒரே டைரெக்ஷனில் இருக்கும். இப்போ இதை லைனிங் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். அது கீழே வளைவான பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த பகுதியை மட்டும் ஜாயின் பண்ணணும். கேன்வாஷ் மேலே தையல் வராமல் கரெக்டாக அந்த கார்னரில் வர மாதிரி தையல் போட்டுக்கலாம். இப்போ அங்கங்கே லைட்டாக இப்படி கட் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க. கட் பண்ணிவிட்டு திருப்பும்போது நமக்கு கரெக்டான அந்த ஷேப் நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் கட் பண்ணிவிட்டு திருப்புறது. இந்த மாதிரி திருப்பினதுக்கு அப்புறமா இது மேலே ஒரு படிமான தையல் நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி படிமான தையல் போட்டதுக்கு அப்புறமா இதில் நான் பைப்பிங் பண்ண போகிறேன். அதுக்கு ரெட் கலர் கிளாஸ் பீஸ் எடுத்து ரெண்டாக மடித்து வச்சு தையல் போட்டிருக்கேன். இப்போ அது மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த டிசைன் பீஸையும் வச்சு தையல் போட்டுக்கலாம். அதாவது இந்த ராங் ஸ்பேஸ் மேலே வர மாதிரி வச்சு கரெக்டாக அந்த கார்னரில் தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு திருப்பும்போது பைப்பிங் ரொம்ப தின்னாக வரும். இப்போ அதை அப்படியே திருப்பி வச்சு நம்ம கரெக்டாக பைப்பிங் தையல் போட்டுக்கலாம். பைப்பிங் தையல் போடும்போது எப்போவுமே தையல் பைப்பிங் மேலே வரவே கூடாதுங்க. கரெக்டாக அந்த கார்னரில் வர மாதிரி போடுங்க. அப்போ தான் பார்க்க நமக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். பாருங்கள் பைப்பிங் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா அந்த லைனிங் பீஸ், அதை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அந்த பீஸை விட கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இதே அளவில் நம்ம அந்த கை பீஸையும் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி மார்க் பண்ணி ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூட அளவுகள் மாறாது, ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக வருங்க. இப்போ இது மேலே கரெக்டாக தையல் போட்டுக்கலாம். எப்போவுமே ஸ்டார்டிங்லேயும் அதே மாதிரி எண்டிங்லேயும் நம்ம ரஃப் அடித்து விடணும். அப்போ தான் நமக்கு பிரியாமல் இருக்கும். இதுலேயும் நம்ம 1/2 இன்ச் கேப்பில் ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போது அதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க, நமக்கு அது தேவையில்லை. இப்போ பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக இருக்குது பாருங்கள். நமக்கு ரொம்ப சூப்பராக ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.